वेलकम स्टूडेंट्स प्लस टू केमिस्ट्री 11th यूनिट हाइड्रॉक्सी कंपाउंड और ईथर பார்த்துட்டுறோம் இதிலே ஈதர் இந்த டாபிக் தான் நாம பார்த்துறோம் லாஸ்ட் வீடியோல நாம டைஎத்தில் ஈதர் அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈதர்னுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதல டைஎத்தில் ஈதர் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடு அதனுடைய கண்டினியூட்டியா डाइएथिल ईथर रिएक्ट विथ एक्सेस ऑफ ऑक्सीजन इन द प्रेजेंस ऑफ एटमॉस्फेरिक एटमॉस्फेयर सो इन मारी नाम डाइएथिल ईथर इवंगलोड़ रिएक्ट पन्ना एन्ना प्रोडक्ट अडेकुम अप्डिंगर द नम पातो अदरुड़ी कंटिन्यूटिया दिस वीडियो लर्न अबाउट डाइएथिल ईथर रिएक्ट विथ पीसीएल फाइव फास्फरस पेंटाक्लोराइड अंड डाइल्यूट H2SO4 डाइल्यूट सल्फ्यूरिक एसिड्स सो इवंगलोड डाइएथिल ईथर रिएक्ट पन्ना नमक एन्ना प्रोडक्ट कडैक्कुम अप्पडिंगरदा इंद वीडियो ला नाम पाक्क पोरोम वेरी इंपॉर्टेंट आना ओरु क्वेश्चन्स एप्पडी क्वेश्चन्स केप्पांग अप्पडि सोन्ना डाइएथिल ईथर राइट दी डाइएथिल ईथर रिएक्ट वित् हाइड्रोजन 1 हाइड्रोजन आयोडाइड 2 एक्सेस ऑफ हाइड्रोजन आयोडाइड 3 द एक्सेस ऑफ O2 फोर्थ वन phosphorus pentachloride PCl5 and fifth one dilute H2SO4 so indha maadhiri namakku oru 3 reactant alladhu 4 reactant oru 5 reactant kuduthittu namakku kekkuradhukku chance irukku indha maari already public exams la namakku questions ketirukanga nama diethyl ether react with phosphorus pentachloride so idha nama indha video la paakalam डाइएथिल ईथर लेट अस राइट द CH3 CH2 O CH3 CH2 CH3 இது வந்து டைஎத்தில் ஈதர் இது IUPAC நேம் வந்து ஈதாக்சி ஈதேன் இது ஈதாக்சி குரூப் 1 2 எத் சிங்கிள் பாண்ட் ஏன் ஈதேன் அதாவது ஈதாக்சி ஈதேன் இது வந்து டைஎத்தில் ஈதர் இது ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட் phosphorus pentachloride-ஓட react பண்ணா நமக்கு என்ன product கிடைக்குது அப்படிங்க பாத்தீங்கன்னா CH3 CH2Cl ethyl chloride ethyl chloride அதாவது IUPAC name chloroethane சோ இதுக்கு நமக்கு 2 moles of ethyl chloride நமக்கு கிடைக்குது சோ நமக்கு questions கேட்டாங்கனா இந்த equations மட்டும் நம்ம எழுதினா போதும் நாம அடுத்து அது எப்படி வந்தது இந்த ப்ராடக்ட் எப்படி வந்தது அப்படிங்கறத மெக்கானிசத்தை நாம பின்னாடி பார்க்க போறோம் அதோட கண்டினியூட்டியா நமக்கு டைஎத்தில் ஈதர் ரியாக்ட் வித் டைல்யூட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்ப டைஎத்தில் ஈதர் லெட் அஸ் ரைட் தி ஃபார்முலா CH3CH2OCH2CH3 வந்து டைஎத்தில் ஈதர் இல்லனா ஈதாக்சி ஈதேன் இது வந்து டைல்யூட் H2SO4 ஓட ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படி பாத்தீங்கன்னா எத்தனால் அதாவது எத்தில் ஆல்கஹால் அப்படிங்க ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் எத்தனால் நமக்கு கிடைக்குது இங்க அடுத்து மெக்கானிசம் அந்த டைஎத்தில் ஈதர் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட் டு கிவ் தி ப்ராடக்ட் எத்தில் குளோரைட் இதுளுடைய மெக்கானிசம் நாம பார்க்கலாம் வாங்க டியர் ஸ்டூடண்ட்ஸ் லெட் அஸ் ரைட் தி டைஎத்தில் ஈதர் மாலிகுலர் ஃபார்முலா CH3 CH2 OCH2CH3 இங்க ஆக்ஸிஜன்ல நமக்கு எப்பொழுதே ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும் இரண்டு ஜோடி பிணைப்பில் ஈடுபடாத ஜோடி எலக்ட்ரான்கள் ரெண்டு ஜோடி இருக்கும் ஆக்ஸிஜன்ல இதல இந்த ஆக்ஸிஜன் தலமேல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படினா பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட்ல இந்த பாஸ்பரஸ்ல எப்பவுமே ஸ்லைட்லி ஒரு சார்जेस இருக்கும் அப்படி பாசிட்டிவ் சார்जेस இருக்கும் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படினா கோ டு அட்டாக்கிங் திஸ் பாஸ்பரஸ் அந்த பாஸ்பரஸோட அட்டாக் பண்ண உடனே இங்க அடிஷனலா ஒரு பாண்ட் கிரியேட் பண்றாரு இல்லையா அதனால என்ன பண்ணுது அப்படினா அந்த குளோரின் வெளியில வந்திருக்கார் அந்த பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடை நான் ஸ்ட்ரக்சர்ல எழுதி இருக்கேன் எலாபரேட்டா பிரிச்சு எழுதி இருக்கேன் பாத்துங்க இது பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட் TCl5 தான் நான் என்ன பண்ணிருக்கேன் நான் பிரிச்சு எழுதி இருக்கேன் இந்த ஆக்ஸிஜன் தலமேல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் கோ டு அட்டாக்கிங் திஸ் பாஸ்பரஸ் அண்ட் இந்த குளோரின் என்ன பண்ணுது எலிமினேட் ஆகுது Cl- ஆ வெளியில வரார் லெட் அஸ் ரைட் தி ப்ராடக்ட் CH3 CH2
O இல்லையா இங்க CH2 CH3 அப்படி எழுதி இருக்கேன் இது பாஸ்பரஸோட கனெக்ட் ஆயிருக்கார் Cl Cl ரிமைனிங் ஒரு 4 Cl அப்படி இருக்கு ஆக்ஸிஜனுக்கு எப்பொழுதே ரெண்டு பாண்ட் தான் இருக்கணும் இல்லையா இங்க பாருங்க 3 பாண்ட் இருக்கு அதனால நான் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சிம்பல் கொடுத்துர்க்கேன் இப்போ இந்த இடத்துல இந்த பிளஸ் என்ன பண்ணுது அப்படினு சொன்னா இமிடியேட்டா இந்த ஆக்ஸிஜனுக்கும் ஆல்கைல் குரூப்ல இருக்க கூடிய அந்த கார்பனுக்கு இடையே இருக்க கூடிய பாண்ட பிரேக் பண்ணி இவர் எடுத்துக்கறார் எடுத்தார்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினு பார்த்தினா we get the product CH3 CH2 ஒரு பாசிட்டிவ் அதாவது கேட்டையன்ஸா கார்போ கேட்டையன்ஸா நமக்கு மாறி இருக்கும் இங்க ரிமைனிங் அப்படினு பாத்தீங்கனா பாஸ்பரஸ் பாஸ்பரஸோட அந்த குளோரின் அப்படியே இருக்கு 3 குளோரின் 4 குளோரின் அப்படியே இருக்கு இங்க ஆக்ஸிஜன் அடுத்து CH2 CH3 அப்படியே இருக்கு இல்லையா இங்க CH3 CH2 ஒரு கார்போ கேட்டையன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா இவர் என்ன பண்ணிருக்காரு இங்க எலிமினேட் ஆயிருக்கு பாரு Cl- அந்த Cl- வந்து அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படி அட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் Cl- அதாவது எத்தில் குளோரைடு எத்தில் குளோரைடு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு ஒரு பாண்ட கிரியேட் பண்ணிருக்கோம் நமக்கு எத்தில் குளோரைடு அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடுச்சு அப்ப நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் எத்தில் குளோரைடு கிடைக்கும் இல்லையா 1 மோல்ஸ் என்ன பண்ணிருக்கேன் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு அடுத்து இங்க வருவோம் இந்த ப்ராடக்ட்ல இங்க ஆக்ஸிஜன்ல ஒரு லோன் பர் எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா இன்னொரு லோன் பர் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படி சொன்னா இங்க போறார் அப்படி போனார்னா பாஸ்பரஸுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் பாண்ட் என்ன ஆயிடும் அப்படினா டபுள் பாண்ட் ஆயிடும் சிங்கிள் பாண்ட் என்ன ஆகும் டபுள் பாண்ட் ஆயிடும் அப்படி டபுள் பாண்ட் ஆனாரு அப்படி சொன்னா இந்த டபுள் பாண்ட் இங்க கிரியேட் ஆயிருக்கு இல்லையா இங்க டபுள் பாண்ட் போச்சு அப்படினா இங்க இருந்து ஒரு Cl எலிமினேட் ஆகும் Cl- எலிமினேட் ஆகும் என்னது Cl- எலிமினேட் ஆகும் இன்னொரு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் பாருங்க பாஸ்பரஸ் Cl 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 இங்க ஆக்ஸிஜன் தள மேல என்னது டபுள் பாண்ட் ஆயிடும் டபுள் பாண்ட் ஆயிடும் இங்க டபுள் பாண்ட் ஆச்சு அப்படி சொன்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இவர் எலிமினேட் ஆயிடுவார் இவர் எலிமினேட் ஆனார்னா இங்க பிளஸ் CH3 CH2 பிளஸ் இப்படி இருக்கு இல்லையா இங்க எலிமினேட் ஆச்சு பாருங்க இந்த Cl- இங்க வந்துறார் இவர் கூட என்ன பண்றாரு இந்த பிளஸும் மைனஸும் இங்க கம்பைன்ட் ஆகுறாரு Cl- என்ன ப்ராடக்ட் வரச்சிருக்கு பாருங்க இது செகண்ட் ப்ராடக்ட் எனக்கு எத்தில் குளோரைடு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இங்கே கிடைச்சிருக்கு பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இங்க கிடைச்சிருக்கு அப்ப 2 மோல்ஸ் ஆஃப் எத்தில் குளோரைடு 2 மோல்ஸ் ஆஃப் எத்தில் குளோரைடு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ டை எத்தில் ஈதர் ரியாக்ட் வித் பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடு டு கெட் தி ப்ராடக்ட் 2 மோல்ஸ் ஆஃப் எத்தில் குளோரைடு அண்ட் தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் டை எத்தில் ஈதர் ரியாக்ட் வித் டைலூட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணா நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் எத்தனால் கிடைக்கும் பார்த்தோம் இல்லையா சோ அவருடைய மெக்கானிசம் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மெக்கானிசம் பாருங்க டை எத்தில் லெட் அஸ் ரைட் தி டை எத்தில் ஈதருடைய மாலிகுலர் ஃபார்முலா CH3CH2 ஓ CH2CH3 எப்பொழுதுமே நமக்கு ஆக்ஸிஜன் ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இங்க நான் H2SO4 போடுறேன் H பிளஸ் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆசிட் போடுறதா அர்த்தம் ஆசிட் நான் இல்லையா இந்த H பிளஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறாரு பாருங்க இங்க அட்ராக்ட் பண்றார் அப்படி அட்ராக்ட் பண்ணா தான் கெட் த ப்ராடக்ட் CH3 CH2 ஆக்ஸிஜன் CH2 CH3 இங்க ஆக்ஸிஜன் தள மேல ஒரு புரோட்டான் வந்திருக்கு எக்ஸஸா வந்திருக்கு இப்ப ஆக்ஸிஜனுக்கு எப்பொழுதுமே ரெண்டு பாண்ட் தான் வேலன்சி 2 இல்லையா இப்ப எக்ஸஸா ஒரு புரோட்டான் வந்திருக்கிறாரு அப்படிங்கறத இன்டிகேட் பண்றதுக்காக நாங்க ஒரு பிளஸ் அப்படிங்கறத நான் போட்டு காமிச்சிருக்கேன் நவ டைலூட் H2SO4 சொல்லிருக்கேன் அப்ப டைலூட் H2SO4 அப்படினா நான் வாட்டர் மாலிகுல்ஸ் நான் போடுறேன் H பிளஸ் OH- இப்படி பிரிச்சு எழுதலாம் இங்க என்ன பண்ணிருக்கு பாருங்க ஒரு H பிளஸ் உருவாயிருக்கு ஒரு OH- எனக்கு கிரியேட் ஆகும் இங்க இந்த இடத்துல பாருங்க
இந்த ப்ளஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆல்கைல் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்ன பண்ணுதுன்னா தன் பக்கம் அட்ராக்ட் பண்றார். அப்படி அட்ராக்ட் பண்ணார்னா இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆச்சோம்னா CH3 CH2 OH னு வந்துரும். CH3 CH2 OH ஒரு ப்ராடக்ட் கிடைச்சது. ஒரு ப்ராடக்ட் கிடைச்சது. இங்க பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா CH3 CH2 ஒரு பாசிட்டிவ் ஒரு கார்போ கேட்டயான்ஸ் கிரியேட் ஆகும். இங்க இந்த OH இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இங்க நான் வாட்டர் போர்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ண பாருங்க, இந்த OH மைனஸ் என்ன பண்றாரு இவர் அட்ராக்ட் பண்றாரு. அப்படி OH மைனஸ் அட்ராக்ட் பண்ணார்னா இந்த பிளஸும் மைனஸும் ஆகும், ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். நமக்கு என்ன கிடைக்குது, CH3 CH2 OH. எத்தனால் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு அமௌண்ட் எத்தனால் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு அமௌண்ட் எத்தனால் கிடைச்சிருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, இங்க H பிளஸ் வெளியில வந்துருச்சு. அப்ப நான் ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்தேன், H பிளஸ் கொடுத்தேன் இல்லையா. அந்த H பிளஸ் என்ன பண்ணுது அப்படின்னா போயிட்டு எத்தில் டைஎத்தில் ஈத்தரோட சேர்ந்து எனக்கு எத்தனால் ப்ராடக்டை உண்டு பண்ணிட்டு என்ன பண்றாரு இவர் மறுபடியும் வெளியில வந்துடுறார். அதாவது இந்த டைலூட் H2SO4 ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட், ஒரு வினை ஊக்கியாக இங்க என்ன பண்ணுது செயல்படுது. அதாவது இங்க ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்றாரு ஒரு ஊக்கப்படுத்துறார். அப்படி ப்ராடக்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு வெளியில வந்துடுறார், அந்த H பிளஸ் வெளியில வந்துடுறார். அப்போ டைஎத்தில் ஈத்தர் ரியாக்ட் வித் டைலூட் H2SO4 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 moles ஆஃப் எத்தனால் நமக்கு கிடைச்சிருக்கிறத இங்கே நாம் இந்த மெக்கானிசத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெக்கானிசம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் உனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். க்வெஸ்சன்ஸில் நம்ம கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெக்கானிசம் நீங்கள் எழுத தேவையில்லை, நமக்கு டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதினா மட்டுமே போதுமானது. அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கொடுத்துருக்குறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுக்கு இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.